ரியா ஸ்டேஸ் இன்னைக்கு நம்ம சமையல்ல என்ன பார்க்க போறோம் அப்படிን பாத்தீங்கன்னா வாழைக்காய் வறுவல் எப்படி வீட்ல ஈஸியா வீட்ல உள்ள பொருளை வச்சு செய்வோம்னு பாப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்க மூணு வாழைக்காய் எடுத்து வச்சிருக்கேன் தேவையான அளவு உப்பு பூண்டு பாத்தீங்கன்னா ஒரு 5 டு 6 பல்லு எடுத்து வச்சிருக்கேன் மல்லித்தூள் 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் உளுந்து வந்து ஒரு பெரிய டேபிள்ஸ்பூன் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பச்சரிசி 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு அது வந்து ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் இதுதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கடைசி வரைக்கும் எங்க வீடியோவை பாருங்க இப்ப நான் வாழைக்காவை பாத்தீங்கன்னா நல்லா ரவுண்ட் ரவுண்டா நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க இந்த மாதிரி நல்லா நம்ம கட் பண்ணியாச்சு இப்ப என்ன பண்ணுவானா பூண்டு சொன்னே இல்லையா வெள்ள கூட அத வந்து இந்த மாதிரி நம்ம நல்லா புரியுது நல்லா வாசமா இருக்குங்க உங்களோட வாழைக்காய் பாருங்க இந்த மாதிரி நம்ம மீதி இல்ல எல்லா பூண்டையும் இந்த மாதிரி நம்ம நல்லா துருவியாச்சு இப்பதான் அந்த फ्लेவர் வந்து அந்த வாழைக்காயோட நல்லா சேருங்க இப்ப இதோட சேர்த்து நம்ம உப்பு சேர்த்துக்குவோம் பாருங்க நல்லா பூண்டு வந்து உதிரி ஆயிருச்சு உப்பு இதல மல்லித்தூள் மிளகாய்த்தூள் மஞ்சள்தூள் கொஞ்சம் நம்ம தண்ணி சும்மா அந்த மசாலா சேர்றதுக்காக ரொம்ப தண்ணி விட வேணாம் ஏனா வாழைக்காய் வந்து பிசுபிசு தன்மை ஆயிரும் நல்லா இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுருவோம் இது கிளறி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும்ங்க ஒரு கடாயில கடாய் நல்லா சூடு பண்ணிட்டு இந்த உளுந்தையும் அரிசி நம்ம அதல போட்டுறோம் நல்லா வறுத்துடுங்க நல்ல வாசமா இருக்கும் உளுந்தும் அரிசியும் நல்லா வறுபட்டுருச்சு இப்ப இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் சோம்பு நம்ம அதல சேர்த்துறோம் போதும் ரொம்ப சோம்பு வந்து கருகி விட கூடாது இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத ஆறி விட்டு நம்ம பொடி பண்ணி வெச்சுக்குவோம் பாருங்க இந்த அரிசி சோம்பு அந்த உளுந்து வந்து நல்லா வறுபட்டுருச்சு வறுபட்டத வந்து நம்ம வந்து பவுடர் ஆக்கி வெச்சிருக்கோம் இப்ப ஒரு கடாயில ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி இருக்கேன் அதல நம்ம இந்த mix பண்ணி வெச்சிருக்க இந்த வாழைக்காவை அதல நம்ம போட்டுருவோம் சூப்பரா இருக்குங்க இத பாத்தீங்கன்னா நானு வெள்ளப்பூடு 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன் வந்து மல்லித்தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கனால நல்ல फ्लेவரா இருக்கும் உங்களுக்கு சப்போஸ் இதெல்லாம் நீங்க சேக்கல அப்படினா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கடையில் விக்கிற அந்த சிக்கன் கபாப் மசாலாவோ இல்ல சிக்கன் 65 மசாலாவோ நீங்க கூட சேர்த்துக்கலாம் பாருங்க இப்ப நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கோம் லோ फ्लेம்ல வச்சே நீங்க இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டே இருங்க ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வறுவல் பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம அந்த பொடி பண்ணி வச்சிருக்க அரிசி அப்புறம் உளுந்து சோம்பு இத நம்ம நல்லா இந்த மாதிரி சேர்த்து விட்டுக்குவோம் நல்ல டேஸ்டா இருக்கும் வாசமா இருக்கும் இதையும் நம்ம நல்லா கிளறி விட்டுருவோம் பாருங்க நல்லா நம்ம கிளறி விட்டாச்சு இப்ப பாருங்க மேல இருக்கும் மாதிரி பாக்கும்போது அவ்வளோ அழகா இருக்கு சோ போதும் இப்ப நம்ம இத ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஒரு பவுல்ல வந்து மாத்தி விட்டுருவோம் பாருங்க இவ்வளவு சூப்பரா வந்திருக்கு இதுக்கு மேல நீங்க வந்து கருவேப்பிலை போட்டு நீங்க பி சூட்லயே நீங்க கருவேப்பிலை போட்டீங்கன்னா நல்லா அதுவும் நல்லா அந்த फ्लेவர் வந்து அதல வந்து சேந்துரும் நீங்களும் உங்க வீட்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க थैंक यू